சண்டே வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற மேட்டரை பற்றி பேசுவோம். மூணு விஷயம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இந்த மூணு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சண்டே வேணாலும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நல்லது கிடைக்குமா கெட்ட நடக்குமா அது சொல்லலை, பட் அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க, பயங்கரமாக டென்ஷனாக இருக்கீங்க, அந்த மாதிரி டயத்தில் முதல்ல ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா, அப்படியே நுப்பாட்டிட்டு பேச்செல்லாம் நுப்பாட்டிட்டு அப்படி ஒரு சின்ன மூச்சு எடுங்க. ஓகே, மூச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நல்லா மூச்சு எடுத்து அந்த மூச்சு மேலே கவனம் செலுத்துங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். ஓகே, மூச்சு எடுத்து விடுறது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்க்குறது, நான் எப்படி சண்டை போடுறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் என்ன யோசிக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் ரொம்ப டீசெண்டாக நடக்கணா, கொடூரமாக நடக்கணா, அப்படி தன்னதானே யோசிக்க ஆரம்பிச்சுருங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது மேட்ரு, ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கோமா, மனுஷனை தாண்டி போகிறோமா, கொடூரமாக பேசுகிறோமா, ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறோமா அப்படிங்கிற விஷயம் வந்து அது உதவும். ஓகே, அது ஒன்று, ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மூணாவது வந்து ரொம்ப ஃபன்னியான விஷயம், அதாவது திடீர்னு ஒருத்தங்க வந்துட்டு உங்களை ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லார்ட்டையும் நல்லது இருக்கும் இல்லையா, எல்லோரும் ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டில் ஏதாவது தப்பு நடந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து, ஏன் நீ ஆனால் அந்த விஷயம் நீ ரொம்ப நல்லா பண்ணுவ தெரியுமா, இந்த விஷயம் தான் நான் நீ பாராட்டுவேன், இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யார் சண்டை போடுதீங்களோ கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, ஷாக்காக இருவங்களை வரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்னால் கண்டிப்பாக அது வந்து உண்மையான காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும், நக்கல் கிண்டல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மூணு விஷயமாக நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா, நம்ம யார் கூட பெரிய சண்டை போடுதுமோ அந்த சண்டை வந்து அப்படி காணாமல் போயிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மூணு விஷயம், ஃபஸ்ட்டு வந்து சண்டை போட்டோன்னா அமைதியாகிட்டு மூச்சு எடுங்க, எல்லாம் மூச்சு எடுத்து ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சில யோசிக்க கிடைக்கும். ஏன்னா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் மேடையில் பேசும்போது ரொம்ப பயம் வந்துச்சுன்னா மூச்சு எடுத்து விடணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அது ஒரு விஷயம் பண்ணலாம். ரெண்டாவது மேட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தன்னைத்தானே யோசிக்கிறது, அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்துட்டு ஏற்றால உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க, ஓ நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த சட்டை நல்லா இருக்குது, சீரியஸ் ஆனால் இவ்வளோ நடந்தாலும் நீ இந்த விஷயத்தை ரொம்ப பாராட்டிருக்கு, அந்த விஷயத்தை நான் பாராட்டும் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த இருக்க அந்த பிரச்சனைகள் அந்த இது இருக்கல அப்படி இறங்கிடும். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் எப்படி இருந்துச்சு கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.